காயத்ரி ஃப்ரம் குட்லோ நீலகிரிஸ். இன்னைக்கு நான் என்னோட கிளாஸ் எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட கிளாஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கிளாஸ் டிவிசிபிலிட்டி, அப்புறம் நம்பர் மேஜிக், அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நீங்கள் எடுத்தீங்க. டிவிசிபிலிட்டி பை 1, 2, 3 அது நீங்கள் ஒன்றுன்னா சொல்லி கொடுத்தது எல்லாம் ரொம்பவே ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அது எப்படி சொல்லுறதுன்னு தெரியாதுங்கள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க. அடுத்தது வந்துட்டு நம்பர் மேஜிக் எடுத்து கொடுத்தீங்க. நம்பர் மேஜிக் எவ்வளோ ஈஸியாக ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் சொல்லித்தந்தீங்க. நீங்கள் சொல்கிற மோட்டிவேஷனில் நம்மலாம் என்ன நமக்கெல்லாம் குறை இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா கை கால் இல்லாதவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு தேவையானவர்களுக்கும் அவங்களே பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லித்தந்தீங்க. நானும் என் பேரண்ட்ஸ்க்கு நான் டெய்லியும் ஹெல்ப் பண்ணுறாங்க, வீடு கூப்பிடுவேன். அப்புறம் அம்மாவுக்கு கிச்சனில் ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் அதை செஞ்சு கொடுப்பேன். அவங்க கேட்காமலே நான் அவங்களுக்கான ஒர்க் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் வந்துட்டு சாப்பிட்றது கூட தரையில் சம்மணக்கால் போட்டு உட்காந்து அங்கே சாப்பிட்றேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் எங்களோட அண்ணனுக்கும் நான் வந்துட்டு அவங்களும் கேட்காமலே நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அண்ணனெல்லாம் வாங்க போங்கன்னு தான் சொல்லி கூப்பிடுறேன் அங்கிள். இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அங்கிள் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். முதல்ல கூட நான் வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப கம்மியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். நான் கீழே உட்காந்துலாம் சாப்பிட மாட்டேன், சம்பனங்கள் போட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேங்க. சோஃபாவில் உட்காந்துதான் சாப்பிடுவேன். அது மட்டும் ரொம்ப டிவி போட்டிருப்போம், டிவி போட்டுட்டு தான் உட்காந்து நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப லேட் ஆகும், கிட்டத்தட்ட 1 hour கூட ஆயிரும் அங்கிள். ஆனாலும் நான் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன், அவ்வளோ லேட்டாக தான் நான் சாப்பிட்டு முடிப்பேன். ஆனால் இப்போது நான் கீழே உட்காந்து சாப்பிடும்போது நான் ரொம்பவே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா மென்று, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா மென்று கூழ் மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் முதல்ல டிவி பார்த்து சாப்பிடும்போது வாயில் வச்சுன்னா அப்படியே முடிங்கிடுவேன், அது நமக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருந்தேன். நீங்கள் அப்படி சொன்னதுலேருந்து நான் வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் சாப்பிட சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் சாப்பிட்றேன். பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க கேட்காமலே நான் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அங்கிள். அப்புறம் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நானும் கேம் விளையாடுறது இல்லை அங்கிள். என் ஃபோனில் இப்போ ஒரு கேம் கூட இல்லை, எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன். அம்மா ஃபோன்லேயும் கேம்ஸ் இல்லை, அப்பா ஃபோன்லேயும் இல்லை, அண்ணனோட ஃபோன்லேயும் இல்லை, இப்போ என் ஃபோன்லேயும் எந்த கேமும் இல்லை அங்கிள். ஒரு கேம் கூட நான் வச்சுக்கிறதே இல்லை அங்கிள். என்னை இவ்வளோ அளவுக்கு மாற்றினதெல்லாம் நீங்கள் தான் அங்கிள். இதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அங்கிள். தேங்க்யூ வெரி மச் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். வணக்கங்க, நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நாங்கள் பார்த்தீங்கனாங்க, மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக படுறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது, சப்ஜெக்டில் எப்படி ஈஸியாக படிக்கிறது, குட் ஹேபிட்ஸ், பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க ஃப்ரம் ஏஜ் 7. ஆமாங்க, 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லோரும் கற்றுக்கலாங்க. நோ ஏஜ் லிமிட், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தாங்க. கற்றுக்கணும் ஆசைப்பட்டால் போதுங்க, கற்றுக்கணும் விருப்பம் இருந்தால் போதுங்க. நினைவாற்றல் எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, படிக்கிறது மறக்காமல் இருக்க என்ன பண்ணுறது, கணக்கெலாம் எப்படி ரொம்ப எளிமையாக போட்டுறது, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூபிட் சம்ஸ் போன்ற பல சம்ஸ்லாம் கால்குலேட்டர் இல்லாமல், பேப்பர் பேன் இல்லாமல், மைண்ட் மேக்ஸ் மனசில் எப்படி கணக்கு போடுறது போன்ற பல அற்புத கலைகள் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கேங்க. இறைவனோட அவர்களால் நான் கற்றுக்கிட்டதும் டீச் பண்ணிகிட்ருக்கேங்க, கண்டுபிடிச்சதும் டீச் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆமாங்க, சமீபத்தில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேங்க, அதையும் டீச் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, யாருக்கெல்லாம் மெமரிலையும் மேக்ஸ்லேயும் ஜீனியஸ் ஆகணும் விருப்பப்படுறீங்களோ, அவங்கள கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் மெமரிலையும் மேக்ஸ்லேயும் ஜீனியஸ் ஆகுங்க. பணம் கூட சேலரிங்கிற பேரில் சம்பாதிச்சிடலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட வாங்கிடலாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாததில்ல, டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும், முக்கியமாக டைமு, கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும், உலகத்தில் இருக்க எல்லா பேங்கில் இருக்க எல்லா அமௌண்ட் கொண்டு வந்து கொட்டினாலும் ஒரு செகண்ட் கூட வாங்க முடியாதுங்க. ஸோ இந்த நல்ல விஷயம் தள்ளி போடாதீங்க, ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் மெம்பர்லேயும் மேக்ஸ்லேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஜீனியஸ் ஆகுங்க. எங்கள் நம்பர் பார்த்திங்கன்னா 9842616790, இது என் பர்சனல் நம்பருங்க, 9842616790. அடுத்த நம்பர் 9629166431. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 90 முடியுது இல்லைங்களா, அதுதான் என் பர்சனல் நம்பர். நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்பர் கால் பண்ணி இப்போ உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நாளைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு நாளிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்றைக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் லைவ் கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுற டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் கிளாஸும் அட்டன் பண்ணலாம். உங்கள் கன்வீனியன்ட் டைமில், உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நல்ல விஷயம் தள்ளி போடாதீங்க, வாய்ப்பு பயன்படுத்துகிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ருக்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த உங்களை தேடி வந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க, நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் மெமரிலையும் மேக்ஸ்லையும் ஜீனியஸ் ஆகிற மூலமாக அவங்களும் லைஃப்பில் மிக சிறந்த லெவல் அடைவாங்க. ஏன்னா கல்வி கொடுக்கறது கண்ணு கொடுக்க சமங்க. இந்த காலத்தில் கல்வி டிசிப்ளின் ரெண்டு இருந்துட்டால் போதுங்க, நம்ம லைஃப்பில் சூப்பராக வந்துடலாங்க, நம்ம குழந்தைகளையும் லைஃப்பில் சூப்பராக கொண்டு வந்துடலாங்க. ஸோ நாங்கள் எஜுகேஷனும் டீச் பண்ணுறோம், டிசிப்ளின் டீச் பண்ணுறோங்க. அதனால் அந்த குழந்தை சொன்ன ஃபீட்பேக் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைகளும் லைஃப்பில் சூப்பராக வர வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூங்க.